ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னாக்க, நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு வந்து குவாலிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப நீங்க அது என்ன மாதிரி ஒர்க் வேணாலும் இருக்கலாம். நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணும்போது நீங்க ப்ரொடக்ஷன் பண்றீங்க அப்படின்னாக்க, அந்த ப்ரொடக்ஷன் வந்து எந்த லெவல் நம்ம வந்து குவாலிட்டி வந்து அச்சீவ் பண்றோம், எந்த லெவல்ல நம்ம இருக்கிறோம், குவாலிட்டியை வந்து நம்ம அக்யூரேசி நம்மளோட ஒர்க்ல வந்து எந்த அளவுக்கு அக்யூரேசி இருக்குங்கிறத வந்து இந்த குவாலிட்டி பர்சன்டேஜ் வச்சுதான் நம்ம வந்து மானிட்டர் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து எனி டைப் ஆஃப் ஒர்க். இப்ப நீங்க ஒரு ப்ரொடக்ஷன்ங்கிறது வந்து நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப சேல்ஸ் டேட்டா, நீங்க ஒரு டார்கெட் அச்சீவ் பண்றது, அது எந்த அளவுக்கு நீங்க குவாலிட்டியா டெலிவர் பண்றீங்க. இப்ப நீங்க ஒரு ஒரு ஃபைல் ஏதாவது நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க அப்படின்னாக்க, இப்ப டேட்டா கன்வர்ஷனா இருக்கலாம், இல்ல எக்ஸல்லே ஒரு ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைலுக்கு ஏதாவது டேட்டாவை நீங்க வந்து ரா டேட்டாவில இருந்து கிளீன் அப் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணலாம். பட் இதெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு வந்து அக்யூரேசி இருக்கு, அதாவது குவாலிட்டி நீங்க அச்சீவ் பண்றீங்க, இந்த குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து நம்மளோட ஒர்க்கோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம ப்ராப்பரா நம்மளோட அவுட்புட்டை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்க, நமக்கு நிறைய நமக்கு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் லெவல்ல நம்ம நிறைய வந்து கெட் பண்ணலாம். கிளைண்ட் கிட்ட இருந்து வந்து நியூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம கெட் பண்ணலாம். இது வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி பர்சன்டேஜ் வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். இது வந்து சிம்பிள் தான். இங்க பாருங்க, எம்ப்ளாயி ஐடி இருக்கு, எம்ப்ளாயி நேம் இருக்கு, இவங்களோட ப்ரொடக்ஷன் கவுண்ட் இருக்கு. இப்ப ஒரு எம்ப்ளாயி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் கவுண்ட் இருக்கு. இங்க வந்து ஃபைல் ஆடிட்டட் அப்படிங்கிறது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன்ங்கிறது வந்து என்னன்னாக்க, இந்த எம்ப்ளாயால ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்காங்க, இந்த இவ்வளவு ப்ரொடக்ஷன் வந்து இந்த எம்ப்ளாயி வந்து கொடுத்துருக்காங்க கம்பெனிக்கு. இந்த ப்ரொடக்ஷன் பண்ணின இந்த கவுண்டை ஃபைல் ஆடிட்டட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபைல் ஆடிட்டடுங்கிறது வந்து ஒரு குவாலிட்டி பர்சன். இப்ப நீங்க எந்த ஆர்கனைசேஷன்ல நீங்க பார்த்தாலும் ப்ரொடக்ஷன் வந்து யூசர் லெவல்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, அந்த சீனியர் லெவல்ல இருக்கிறவங்க குவாலிட்டி ஆடிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இவங்க பண்ண ப்ரொடக்ஷனை ஒரு ப்ராசஸ் நாலேஜ் உள்ளவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, குவாலிட்டி ஆடிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆடிட் பண்ணும்போது எரர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுவாங்க. இவங்க பண்ணின ப்ரொடக்ஷன்ல எவ்வளவு எரர்ஸ் வந்து அவங்க ஃபைண்டிங் பண்றாங்க அப்படிங்கிறத இவங்க வந்து மார்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த டி காலம்ல வந்து ஃபைல் ஆடிட்டடு. இப்ப இந்த சதீஷ்ன்ற நேம் வந்து 108 ப்ரொடக்ஷன் வந்து அவரு பண்ணியிருக்கிறாரு. அந்த ப்ரொடக்ஷன்ல வந்து ஒரு 87 ஃபைல்ஸ் வந்து இவர் ஆடிட் பண்றாரு. அவர் பண்ணின 108 ப்ரொடக்ஷன்ல 87 வந்து ஆடிட் பண்றாரு. அவர் ஆடிட் பண்ணதுல வந்து ஒரு 8 எரர் வந்து ஃபைன் பண்றாரு, 8 எரர்ஸ் வந்து ஃபைன் பண்ணிறாரு. ஓகேங்களா? இப்ப இதை வச்சுதான் நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா அவரோட குவாலிட்டி அச்சீவ்டு பர்சன்டேஜ், எரர் பர்சன்டேஜ், டோட்டல் பர்சன்டேஜ். இப்ப இந்த அச்சீவ்டு பர்சன்டேஜும் இந்த எரர் பர்சன்டேஜையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க 100% வரும். இந்த டோட்டல் 100% நமக்கு இங்க டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? இது ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் தான். குவாலிட்டி பர்சன்டேஜ் எப்படி ஃபைன் பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இந்த எஃப் காலம்ல வந்து அச்சீவ்டு, அதாவது அவங்களோட குவாலிட்டி பர்சன்டேஜ். இங்க வந்து ஜி காலம்ல இருக்கிறது எரர் பர்சன்டேஜ், அவங்களுக்கு எரர் எந்த எவ்வளவு பர்சன்டேஜ் எரர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது. இதை தான் நம்ம இங்க வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் குவாலிட்டி அச்சீவ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் எரர் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இங்க ஃபைண்ட் பண்ணிருக்கோம். இப்ப அடுத்தது வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஷீட்ல, இது வந்து நான் உங்களுக்கு செகண்ட் ஷீட்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்ல உள்ள எக்ஸாம்பிள் தான் நம்ம இங்க பார்க்க போறோம் செகண்ட் ஷீட்ல. இப்ப தேர்ட் ஷீட்ல வந்து சேல்ஸ் அச்சீவ்டு பர்சன்டேஜ் இருக்கு. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி இருக்காங்க, எம்ப்ளாயி நேம் இருக்கு, ஜான், ஃபிப், மார்ச், ஏப்ரல், மே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மந்த்துக்கான சேல்ஸ் டேட்டா இருக்கு. இங்க டோட்டல் சேல்ஸ் இருக்கு. இந்த 5 மந்த்ஸையும் நம்ம சம் பண்ணிருக்கோம். டோட்டல் சேல்ஸ் இருக்கு அவுட் ஆஃப் 500. இப்ப சப்போஸ் டார்கெட் வந்து 500 வச்சுக்கோங்களேன், அவுட் ஆஃப் 500க்கு வந்து அவங்க எவ்வளவு டோட்டல் சேல்ஸ் பண்ணிருக்காங்க. என்னோட டோட்டல் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 500, அதுல எவ்வளவு வந்து டோட்டல் அச்சீவ் பண்ணிருக்காங்க சேல்ஸ். இப்ப இதை எப்படி நம்ம பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றதுனாக்க, இப்ப நான் இந்த டோட்டல் சேல்ஸ் டிவைடட் பை என்னோட அவுட் ஆஃப் டார்கெட் 500. ஓகேங்களா? அதை கொடுத்தோம் அப்படின்னாக்க எனக்கு சேல்ஸ் அச்சீவ்டு பர்சன்டேஜ் கிடைச்சிடும். இந்த சேல்ஸ் நாட் அச்சீவ்டு பர்சன்டேஜ்ங்கிறது வந்து எப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி டோட்டல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்கா 100% வந்துடும். ஓகேங்களா?
இதை வந்து லாஸ்ட் ஷீட்ல வந்து எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஷீட்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, குவாலிட்டி பர்சன்டேஜ் எப்படி நம்ம ஃபைண்ட் பண்றதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். இப்போ இங்க வந்து நான் செகண்ட் ஷீட்டுக்கு வந்துடுறேன். அதே டேட்டா செட் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி இருக்கு, நேம் இருக்கு, அவங்களோட ப்ரொடக்ஷன் கவுண்ட் இருக்கு, அவங்க குவாலிட்டி பர்சன் ஆடிட் பண்ண கவுண்ட் இருக்கு, அவங்க ஃபைண்டிங் பண்ண எரர் கவுண்ட் இருக்கு. ஓகேங்களா? இப்ப சிம்பிள், இப்ப ஒரு எம்ப்ளாயியோட எரர் பர்சன்டேஜை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எரர் பர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்றது ரொம்ப சிம்பிள். ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எரர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஃபைல் ஆடிட்டட். ஓகேங்களா? இப்ப நான் கொடுத்துட்டு என்டர் பண்றேன். இப்ப எனக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மேட் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஃபார்மேட்ல இருக்கு. இப்ப நான் இதை வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்க, பர்சன்டேஜ் ஃபார்மேட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ண போறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோம் டேப்ல இங்க பர்சன்டேஜ் இருக்கும், பர்சன்டேஜ் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து டெசிமல் வந்து இன்க்ரீஸ் பண்றேன். இப்ப இது கிளிக் பண்ணா இன்க்ரீஸ் ஆகும், இங்க கிளிக் பண்ணீங்கன்னா டிக்ரீஸ் டெசிமல். இப்ப நான் டூ டிஜிட்ல வந்து டெசிமல் வச்சுக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்துருக்கு. இப்ப நான் இதை அப்படியே டிராகிங் டவுன் பண்றேன், எனக்கு பாருங்க என்ன நடக்குதுன்னு. எனக்கு பாட்டம் வரைக்கும் எனக்கு ஒவ்வொருத்தரோட எரர் பர்சன்டேஜ் டிஸ்பிளே பண்ணுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சதீஷ்ன்ற நேம் வந்து 9.20 பர்சன்டேஜ் வந்து எரர் பர்சன்டேஜ் வந்து வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? இவர் பண்ணின ப்ரொடக்ஷன்ல இவ்வளவு எரர் பர்சன்டேஜ் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இவர் குவாலிட்டி எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது, இது ஜஸ்ட் எரர் பர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்றது. நம்பர் ஆஃப் எரர் டிவைடட் பை ஆடிட் பண்ண ஃபைல் கவுண்ட், இவ்வளவுதான். இப்ப இவங்களோட எரர் பர்சன்டேஜ் நம்ம ஈஸியா ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்ப இதுல அவங்க அச்சீவ் பண்ண குவாலிட்டி பர்சன்டேஜ் எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்னாக்க, சிம்பிள் தான். ஈக்குவல் டு அதே நம் டோட்டல் எரர் டிவைடட் பை ஆடிட் ஃபைல் இருக்குல்ல, நான் கொடுக்குறேன். எனக்கு அதே மாதிரி வேல்யூ இங்க வருது. இப்ப நான் அதை பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், டெசிமல்ல வச்சுக்கிறேன். எனக்கு அதே வேல்யூ இருக்கு இல்லைங்களா. இப்ப இந்த பர்சன்டேஜ்ல வந்து நான் என்ன பண்ண போறேன், இது வந்து எரர் பர்சன்டேஜ். இப்ப இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்க, 1 - எனக்கு ஆல்ரெடி கிடைச்சிருக்கு இல்லைங்களா எரர் பர்சன்டேஜ், அந்த எரர் பர்சன்டேஜ் வந்து 1 வந்து நான் மைனஸ் பண்றேன். மைனஸ் பண்ணா எனக்கு என்ன ஆகும், 1 வந்து 100% மீனிங். இப்ப எனக்கு அந்த 100% எனக்கு கிடைச்சிருக்கிற அந்த 9.2% வந்து மைனஸ் பண்ணிட்டு அப்படின்னாக்க, ரிமைனிங் இருக்கிறது வந்து எனக்கு 90.80. இதுதான் என்னோட அச்சீவ்டு பர்சன்டேஜ். சோ சிம்பிள் தான் இந்த ஃபார்முலா, 1 - நம்பர் ஆஃப் எரர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆடிட்டட் ஃபைல், தட்ஸ் இட். இதுதான் வந்து ஃபார்முலா. இப்ப இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது இந்த எஃப் காலம்ல இருக்கிறது எல்லாமே குவாலிட்டி அச்சீவ்டு பர்சன்டேஜ். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் நேம் பத்தி ராமுன்ற நேம் பாத்தீங்கன்னா 14 எரர் வாங்கியிருக்காரு. அவரோட 360 ப்ரொடக்ஷன்ல வந்து ஆடிட் பண்ணது வந்து 77 ஃபைலு, அதுல வந்து 14 எரர் வாங்கியிருக்காரு. அவரோட குவாலிட்டி பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 81.82, அவர் வந்து எரர் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 18.18. ஸோ இப்ப இதை நீங்க இந்த அச்சீவ்டு கியூசி பர்சன்டேஜும் இந்த எரர் பர்சன்டேஜும் ஆட் பண்ணீங்கன்னா 100 உங்களுக்கு பெர்ஃபெக்டா வரும். இது எல்லாமே 100 தான் வரணும் நமக்கு. ஓகேங்களா? Because நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா எரர் பர்சன்டேஜ் குவாலிட்டி பர்சன்டேஜ் இதை ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 100 தான் வரணும். 100 மேல போக கூடாது, அப்படி போனா நமக்கு ராங். ஓகேங்களா? இப்ப இப்படிதான் ஒரு ப்ரொடக்ஷன்ல வந்து நீங்க குவாலிட்டி பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது இண்டிவிஜுவல் பர்சனுக்கான குவாலிட்டி அச்சீவ்டு பர்சன்டேஜ் எரர் பர்சன்டேஜ் நம்ம இங்க ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்ப இதுவே எனக்கு இப்ப இது எல்லாமே சேர்ந்து ஒரு டீம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 20 members இருக்காங்க. இந்த 20 members ஒரு டீம்னு வச்சுக்கோங்களேன். டீம் அச்சீவ்டு பர்சன்டேஜ் நான் இப்ப ஃபைன் பண்ணாக்க, அச்சீவ்டு கியூசி பர்சன்டேஜ். ஓகேங்களா? அடுத்தது வந்து டீம் நாட் அச்சீவ்டு கியூசி பர்சன்டேஜ். இப்ப இத ரெண்டையும் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். சிம்பிள் தான். இங்க வந்து நான் இதை மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இப்ப அதே மாதிரி இங்கேயும் நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இப்ப நான் இங்க வந்து ஃபைண்ட் பண்ண போறேன். இப்ப எனக்கு ஒரு இது ஒரு டீமா நான் கன்சிடர் பண்ணும்போது இந்த டோட்டல் எரரையே நான் வந்து கவுண்ட் எடுத்துருவேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க, சிம்பிள், நான் வந்து ஒரு
டோட்டல் இங்க வந்து சம் பண்ணிக்கிறேன், இந்த எரரை சம் பண்றேன், அதே மாதிரி இந்த டோட்டல் ஆடிட் லைனை நான் சம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இங்க வந்து டோட்டல் பண்ணிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஃபைல் ஆடிட்டையும் டோட்டல் பண்ணிருக்கேன். இப்ப சிம்பிள் தான், அதே லாஜிக் தான். இங்க நாட் அச்சீவ்டு பர்சன்டேஜ் இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா சாரி எரர் பர்சன்டேஜ், இங்க வந்து டோட்டல் டீம் டோட்டல் கியூசி பர்சன்டேஜ், இங்க வந்து டீம் டோட்டல் எரர் பர்சன்டேஜ், எரர் கியூசி பர்சன்டேஜ். ஓகேங்களா? இப்ப சிம்பிள் தான், இந்த டோட்டல் எரர் பர்சன்டேஜ் வந்து டைரக்டா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, இந்த டோட்டல் எரர் டிவைடட் பை எப்படி கொடுத்துருவோம், இங்க பர்சன்டேஜ் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து 20.78. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் டீம் கியூசி பர்சன்டேஜ் வந்து நான் என்ன பண்றேன், அதே மாதிரி இங்க வந்து 1 மைனஸ் நம்பர் ஆஃப் எரர் 203 டிவைடட் பை இந்த 977, பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்போ எனக்கு இங்க வந்து பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்றேன், 2 டெசிமல்ல வச்சுக்கிறேன். இப்போ வந்து பாருங்க, எனக்கு இதை ரெண்டையும் ஆட் பண்ண அப்படின்னாக்க எனக்கு 100% பர்ஃபெக்டா வரும். இங்க பாருங்க, இப்போ நான் வந்து இந்த 2% ஆட் பண்ணா எனக்கு 100% பர்ஃபெக்டா எனக்கு இங்க வந்து டோட்டல் ஆட் ஆகுது. இது வந்து நமக்கு டீமுக்கான டோட்டல் கியூசி பர்சன்டேஜ். ஒரு டீம் இப்ப இது எல்லாமே சேர்ந்து ஒரு டிஎல் அப்படின்னாக்க, ஒரு டிஎல்லுக்கு கீழே 20 எம்ப்ளாயி இருக்காங்க. இந்த டீமுக்கான என்டையர் குவாலிட்டி பர்சன்டேஜ் 79.22, இங்க 20.78 அந்த டோட்டல் எரர் பர்சன்டேஜ், அந்த டீமுக்கான எரர் பர்சன்டேஜ். இப்படிதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்ப சேல்ஸ் அச்சீவ்டுல வந்து பாத்தீங்கன்னா இதே டேட்டா செட்டு லாஸ்ட் ஷீட்ல நான் இங்க வச்சிருக்கிறேன். இங்க வந்து பாருங்க, இப்ப சேல்ஸ் நாட் அச்சீவ்டு, இப்ப இங்க வந்து பாருங்க சேல்ஸ் அச்சீவ்டுக்கு வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னாக்க, இந்த டோட்டல் டிவைடு பை 500 அவுட் ஆஃப் 500 நம்ம வச்சிருப்போம். ஓகேங்களா? அதே தான் இப்ப அங்க என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுமோ அதே தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜான், ஃபிப், மார்ச், ஏப்ரல், மே இருக்கு. இதை நான் அப்படியே ஒரு சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் அந்த செல்ஸை வந்து நான் சம் பண்ணி டோட்டல் எடுத்துட்டேன். இப்ப இதுல வந்து அவுட் ஆஃப் 500 அவங்க எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்காங்க டோட்டல் சேல்ஸ் அப்படிங்கிறது இங்க டிஸ்பிளே பண்ணுது. இப்ப சேல்ஸ் அச்சீவ்டு பர்சன்டேஜ்ங்கிறது ஈக்குவல் டு இந்த டோட்டல் சேல்ஸ் டிவைடட் பை என்னோட அவுட் ஆஃப் கவுண்ட் வந்து 500 டார்கெட் கவுண்ட். இப்ப இதை வந்து நான் பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், இங்க 2 டெசிமல்ல வச்சுக்கிறேன், சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் வந்து இதை டிராகிங் டவுன் பண்றேன். இப்ப எனக்கு வந்து சேல்ஸ் அச்சீவ்டு பர்சன்டேஜ் வந்து எனக்கு இங்க ஷோ பண்ணுது. இப்ப வந்து நான் இங்க என்ன பண்றேன், அதே ஈக்குவல் சைன் கொடுத்துட்டு 1 மைனஸ் இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்க, என்னோட டோட்டல் சேல்ஸ் கவுண்ட் டிவைடட் பை 500. ஓகேங்களா? இப்ப நான் கொடுத்தேன் அப்படின்னாக்க, இந்த 1ன்றது 100 மீன் பண்ணும். அப்ப 100ல வந்து இந்த டோட்டல் சேல்ஸ் டிவைடட் பை 500ங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ்டு பர்சன்டேஜ் நமக்கு டிஸ்பிளே பண்ணுச்சு. இப்ப இந்த அச்சீவ்டு பர்சன்டேஜ் வந்து இந்த 100ல நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்க நாட் அச்சீவ்டு பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்ப என்டர் பண்றேன். இப்ப இதை வந்து பர்சன்டேஜ் ஃபார்மேட்டுக்கு மாத்திடுங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் வியூல வரும், அதர்வைஸ் நம்பர் ஃபார்மேட்ல உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? இப்ப வந்து பாருங்க, எனக்கு சேல்ஸ் நாட் அச்சீவ்டு பர்சன்டேஜ் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் சேல்ஸ் அச்சீவ் பண்ணாம எவ்வளவு இருக்காங்க, இந்த எம்ப்ளாயி எவ்வளவு சேல்ஸ் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து மிஸ் பண்ணிருக்காங்க அச்சீவ் பண்ணாம அப்படிங்கிற பர்சன்டேஜ் வந்து நம்ம இங்க மானிட்டர் பண்ண முடியும். இப்ப இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்கா 100ல வந்து நிக்கும், 100ல தான் வரணும் அந்த பர்சன்டேஜ், 100க்கு மேல போக கூடாது. ஓகேங்களா? இப்படிதான் நம்ம வந்து ஒர்க்ல வந்து குவாலிட்டி பர்சன்டேஜ் வந்து ஃபைன் பண்ணி நம்ம ஒர்க் எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியா இருக்குங்கிறத நம்ம ஈஸியா மானிட்டர் பண்ண முடியும். நம்ம எந்த இடத்துல வந்து எரர்ஸ் வந்து அதிகமா பண்றோம் இதை வந்து நம்ம ஈஸியா மானிட்டர் பண்ண முடியும், நம்ம ஒர்க்கை வந்து ரொம்ப குவாலிட்டியா டெலிவர் பண்ண முடியும் கிளைண்ட்டுக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த பர்சன்டேஜ் குவாலிட்டி பர்சன்டேஜ் ஃபைன் பண்றது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சைட்ல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணுங்க.
நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க ஃப்ரீக்வெண்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.